राधे कृष्णा, जय बोलो पंडरीनाथ महाराज की जय। पांडुरंग 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 पाहिना, पांडुरंग 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 पाहिमा। पंडरीनाथा 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 रक्षमा, पंडरीनाथा 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 रक्षमा। पांडुरंग 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 पाहिमा, पांडुरंग 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 पाहिमा। पंडरीनाथा 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 रक्षमा, पंडरीनाथा 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 रक्षमा। जय भोलो पंडरीनाथ महाराज की जय। महायोग पीठे तटे भीमरत्या वरम पुंडरीकाय दातुं मुनीन्द्रैः, समागत्य तिष्ठन्तमानंद कंदम परब्रह्मलिंगं भजे पांडुरंग। जय बोलो पंडरीनाथ महाराज की जय। जय बोलो संत शिरोमणि भक्तराज संत नामदेव महाराज की जय। जय बोलो कैवल्य साम्राज्य चक्रवर्ती संत ज्ञानेश्वर महाराज मावली की जय। जय बोलो इंद्रयाणी माता की जय। जय बोलो महावैष्णव जगद्गुरु संत तुकाराम महाराज की जय। तुकोभा, என்ன வாத்சல்யம், என்ன காருண்யம், என்ன நிதானம், என்ன நம்பிக்கை, என்ன ஸ்ரத்தை, எப்பேற்பட்ட ஒரு பிறவி, நிஜமாவே அதிசய பிறவி தான் சொல்லணும். இல்லை என்ன அழகுன்னா, தொகோபா அவர் கூட வாழ்ந்தவர்களை மட்டும் இல்லை நம்மளையும் திருத்தின் இருக்கார். நம்மளுடைய மனசு, நம்மளுடைய வார்த்தைகள், நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய வாழ்க்கையை பற்றிய நம்முடைய அபிப்பிராயங்கள் எல்லாத்தையுமே நிஜமா மாத்திரா. இப்போ நம்மள எல்லாருமே ஒரு புதிய கோணத்தில் வாழ்க்கையை வாழ வச்சிருக்கார். உண்மையாக சொல்லணும்னா, இப்போ எதுவாக இருந்தாலும் இப்போ ஏதான ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னா, துக்கோபா சரித்திரம் கேட்குறவாளுக்கெல்லாம் சரி, துக்கோபா ஒரு சரித்திரம் அப்படி வந்திருக்கு, துக்கோபா என்ன பண்ணுவா இந்த சமயத்தில் சரி, அந்த மாதிரி டக்குன்னு உடனே ஒரு சமாதானம் கிடைச்சுடுறது இல்லையா. மகாத்மாக்கள் என்றுமே மகாத்மாக்கள் தான். அதனால தான் சாலோ மாலோ இவ்வளவு பண்ண பிறகு கூட அவரால் நிதானமாக இருக்க முடியறது. இவருடைய புலம்பல், இவருடைய நன்னா கவனிச்சு பாருங்க, இவர் கோபப்பட்டு அந்த சாலோ மாலோ விஷயங்கள்லாம் திட்டி எழுதி அப்புறம் அது அது தாங்க முடியாமல் பாண்டரங்கனே ஆவலியை கொண்டு நிறுத்த வச்சுட்டான். அதுக்கு மேலே எழுதின சாலோ மாலாலாம் பிடி சாம்பலாக கூட இருக்க மாட்டான். மகாத்மாக்களுடைய வார்த்தைகள் இருக்கு பாருங்கோ, சாதாரணமாகவே வந்து வார்த்தைகள் பலமானது. அதுவும் இப்போ சாபம்னு நம்ம சொல்லுவோம் தெரியுமா, சாபம் கொடுத்துட்டார்கள் ரிஷிகள் சாதுக்கள்லாம், எத்தனையோ பேர்லாம் பார்க்கலாம் நம்ம. அந்த சாபம் எல்லாம் அப்படியே பலிக்கிறது அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா நம்ம புராண இதிகாசங்கள்லாம். ஆனால் அவ்வளவு சீக்கிரத்தில் அவள்லாம் வாயை திறக்க மாட்டா, திறந்துட்டான்னா கஷ்டம். வசிஷ்டர்லாம் அவ்வளவு நிதானமாக இருக்கா. அவர் நினச்சிருந்தாருன்னா சுவாமித்திரருக்கெல்லாம் வந்து ஒரு க்ஷணத்தில் சாபம் கொடுத்துருக்கலாம். ஆனால் தன்னையும் பொறுத்துட்டிருந்தவர் வசிஷ்டர். துகோபா அந்த கோபத்தில் கத்தி அபங்கத்தை எழுதி அப்புறமா வாவலி சொல்ல அதை நிறுத்தி அப்புறமா அதை எரிச்சு அப்புறம் சமாதானம் பண்ணணும் அப்படின்னு, சமாதானம் ஆகணும்னு அவர் நினைக்க, ஆவலி இவர் சமாதானப்பட்டா தேவலையேன்னு அவர் நினைக்க, கரெக்டாக பாண்டரங்கன் கோவிலை விட்டு ஒரு சாது பாபா வேஷத்தில் முதல்ல துகோபாவுக்கு அழகாக பார்த்து சிரித்து கையை வசத்தி ஆசிர்வாதம் பண்ணிட்டு கிளம்பினான். தேகுலேருந்து கிளம்பினோம் நேர இவன் ஓடி வர வழியில் போய் உக்காந்துட்டான். பாக்யம் பாருங்க அந்த பயலகு. துகோபாவினுடைய கீர்த்தனையை துஷ்பிரயோகம் பண்ண, ஆனாலும் அவன் எவ்வளவு சொன்னால் சொன்ன சாலோமணின்னு பேரை போட்டோம்,
அதுக்கு அர்த்தம் பண்ணும்பொழுதெல்லாம் அவன் சாலோவாக இருப்பான். அது பாடும்பொழுது மற்ற சமயத்தெல்லாம் அவன் துக்கோபாவ ஸ்மரணையிலேயே இருப்பான். அந்த அர்த்தம் சொல்லும்போது மட்டும் ஜாகிரதையா தனக்கு ஏற்ற மாதிரி அதோட அர்த்தத்தை மாத்திக்கிறதுக்காக அப்போ கூட நினச்சிப்பான், துக்கோபா என்ன அர்த்தம் சொல்லுவார், நாம் இது எப்படி சொல்லணும். இப்போ நம்ம இரண்ய கசிபுவை பார்த்தோம் வச்சுக்கோங்களேன், எனக்கு இன்னி வரைக்கும் ஒத்துக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயம் என்னன்னா, இந்த நரசிம்ம போய் அவனை துட்டுக்கு வீசுறதெல்லாம் எனக்கு இன்னும் ஒத்துக்கவே முடியல. இன்னும் அநியாயம், அவனெல்லாம் தொடவே படாது. அவனெல்லாம் மின்னலை கொண்டு உடம்ப 40,000 கூரா வெட்டி போட்டு செதில் செதிலாக சீவி எடுத்துருக்க வேண்டாம். அவனை தூக்கி பிடிச்சு மடியில் போட்டு வைத்த கீறி அதுக்கப்புறமா குடலை உருவி மாலையாக போட்டு ரத்தத்தை குடிச்சு ஒரு விதத்தில் ஒத்துக்கலாம். ஏன்னா பூர்வ ஜென்மத்தில் ஜெய விஜயா சரி, பகவான் துவேஷம் பண்ணா ரைட். ஆனால் பிரகல்லாத இடத்துல அவன் நடந்துட்ட முறைக்கு அவனெல்லாம் தொடவே கூடாது. இந்த நரகங்கள் ஒன்று சொல்லுவா, கிருமி போஜனம்னு சொல்லுவா, அந்த பூச்சிகள்லாம் அப்படியே நம்மளை தின்ற மாதிரி ஒரு நரக வேதனை உண்டு. அந்த மாதிரி இதில் தான் அவனை தான் போடணும். ஆனாலும் அவனை வந்து நரசிம்மர் தொட்டு மடியில் போட்டுண்டு எல்லாம் பண்ணார்னா பிரகல்லாத ஸ்மரணம் பிரகல்லாத சத்சங்கம் இதுதான் இரண்யகசிபு பெரிய பாக்கியத்தை கொடுத்துருக்கு. அந்த மாதிரி இந்த சாலோ மாலோ, ஒரு பக்கம் பயம் மாவளா துரத்துண்டு வரா, இன்னொரு பக்கம் இந்த தாத்தா சாது பாபா காலில் விழுந்து மன்னிப்பை கேட்கணும் எல்லாம் சொல்ல, அவர் சொல்கிறார் என்ன ஏன்பா நான் யாருப்பா உன்னை மன்னிக்கிறதுக்கு, நாளாக மன்னிச்சு ஒன்றும் ஆக போகிறதில்லை. இப்படியே சொல்கிறான் பகவான், நாளாக மன்னிச்சு ஒன்றும் ஆக போகிறதில்லப்பா, நீ யாரை ஏமாத்தினேயோ அவரிடத்துல போய் மன்னிப்பு கேள், அவர் தான் உன்னை மன்னிக்க முடியும், அவர் மன்னிச்சால் ஒழிய இதுக்கு முடிவில்லைப்பா. பகவான் ரொம்ப நிதானமாக அந்த கோபத்தெல்லாம் உள்ள வச்சுட்டு பேசுகிறான், முடிவு கிடையாது, சுகோபா மன்னித்தால் ஒழிய இதற்கு முடிவு கிடையாது. இதே தான் யார் யோசிக்கிறா, சந்தாஜி நாஜி காணோபா, அவன் வந்து சுகோபா காலில் வந்து விழுந்துட்டான்னா சுகோபா சமாதானம் ஆகிட்டு வரனா எல்லாம் மாறி போயிடும். அதுக்கப்புறம் அவனும் திரும்பிடுவான். அவள் எல்லாருக்குமே தெரியும் சுகோபாவினுடைய அன்பு இருக்கு பாருங்க, எப்பேற்பட்ட மணியும் மாற்றம் அந்த அன்பு மாத்தாத ஒரு ஆள் எனக்கு தெரிஞ்சு இந்த மம்பாஜி ஒரு ஆள் தான் நினைக்கிறேன். மற்ற எல்லாரையுமே மம்பாஜியே கொண்டு வந்து விட்டு ஆட்களையே மாற்றக்கூடிய ஒரு பலம் துக்கோபாவுக்கு இருக்கு. அப்போ அது இவா நினச்சா அவள் அதற்கு முயற்சி பண்ணுறா, பாண்டகன் கரெக்டாக நடத்தி கொடுக்குறான். ஒரு பக்கம் ஆவலி அவளுடைய கிருஷ்ணன், அவள் கிருஷ்ணகிட்ட பிரார்த்தனை பண்ணாலும் பாண்டரங்கன் தான் நடக்கணும் பண்ண போகிறான் வச்சுக்கோங்க, அவளுக்கு தான் பாண்டரங்கன் வேறு கிருஷ்ணன் வேறு, கிருஷ்ணன் தானே பாண்டரங்கன், நமக்கு என்ன பாண்டரங்கன் வேறு கிருஷ்ணன் வேறு என்னைக்காக தோணுமா, நிச்சயமாக தோணாது, பாண்டரங்கன் தானே கிருஷ்ணன். எப்பொழுதும் எனக்கு திருவனந்தபுரம் போயாச்சுனா பத்மநாபனை பார்த்தா திருப்தி ஆகிடும். அதுக்கப்புறமா சரியே சொல்லி அப்படியே போய் அங்கே திருவம்பாடி கிருஷ்ணனை பார்ப்பேன், பார்த்த சாரதி. ஏன்னா நான் தான் கிருஷ்ணனை பார்த்துட்டு அப்படி போய் கிருஷ்ணனை பார்க்கணும், இப்படி தான் என்னோட அபிப்பிராயம். பாண்டராஜ் பத்மநாபன் ஸ்வயம் துவாரகாதீசன் கிருஷ்ணன் தான், அது சந்தேகமே. ஆனால் எனக்கு வந்து திருவனந்தபுரத்தில் திருவம்பாடி கிருஷ்ண பார்த்த சாரதியை போய் பார்க்கணும்னு பெரிய ஒரு தாத்பரிய. சரி, அவனுக்கு ஒரு தனி கொடிமரம் இருக்குது, அந்த பையன் சேட்டக்கார பையன், அதுக்காக போய் பார்ப்பேன். திருவனந்தபுரம் போயாச்சுன்னா எனக்கு அவன் தனியாக தான் தெரியும், யார் என்ன திருவம்பாடி கிருஷ்ணன் வந்து பார்த்த சாரதி எல்லாம் சொல்லுவோம் இல்லையே, அது யாரோ அப்படி தான் தெரியும். ஆனால் பத்மநாபனோட கிருஷ்ணன் அவ்வளோதான். அந்த மாதிரி இவளுக்கு வந்து பாண்டரங்கன் வேறு கிருஷ்ணன் வேறு. அவள் பிரார்த்தனை துக்கோபாவினுடைய கோபம் பாருங்க, அவனுக்கு பாக்யம் பாண்டரங்கன் காலிலேயே விழுந்துட்டான். என்ன எல்லாருக்கும் கிடச்சிருமா அந்த பாக்கியம், பயந்து நடுங்கி அல்லறி அடிச்சது, அது திக்கு தெரியாத காட்டில் மாட்டின மாதிரி அந்த மாவளாவுடைய கழுத்தை பிடிச்சான் பாருங்க, அந்த பிடியில் நடுங்கினவன் தான் உசுறு பயம். இப்போ ஒரு போர் வீரனாக இருந்தால் அப்போ கூட உயிர் பயம்ன்றது எங்கேயாவது யாருக்காவது எட்டி பார்த்துருது, பெரிய மாவீரர்களுக்கு மட்டும்தான் உயிர் பயம்ன்றது இல்லாமல் இருக்கு. மற்ற எல்லா ஜீவனுக்கும் தன் உயிர் தன் உடல் அப்படின்னு வரும்பொழுது ஸ்வபாவமாக ஒரு பயம் வந்துடும். அது வரலன்னா தான் அதிசயம். ஏதோ ஜடபரதர் மாதிரி, சதாசிவ பிரம்மேந்திரர் மாதிரி, பிரஹல்லாதன் மாதிரி யாரோ
சில பேர்கள் மட்டும்தான் அப்படி இருக்கா. அப்போ காலில் விழுந்த அரசர்களோ அவன் பயந்து ஓடினான், போய் ஒளிஞ்சுட்டான். அதுக்குள்ளே அவன் வந்தா அவர்கிட்ட கேட்டான், இந்த பக்கம் பார்த்தேளா சாது பாபா? ஆ பார்த்தேன் பாபா. எந்த பக்கம் போனான் அப்படின்னு கேட்டவுடனே, அவன் யோக்கியமான பாதையில் போயிருக்கான்ப்பா, இனி நீங்கள் பயப்பட வேண்டாம், நிச்சயமாக அவன் கட்டாயம் எங்கே போய் காலில் விழணுமோ அங்கே போவான். எங்க போயிருப்பான் நீ சொல்லேன். அந்த மாவளாக்கு பாக்கியம் பார்த்துக்கோங்க. துக்கோபா மேலே அவன் வச்ச அபிப்பிராயம், துக்கோபாவுடைய கீர்த்தனை அவன் தப்பாக பேசலான்னு ஒன்று, அவனை வெட்டி போடணும்னு அந்த கோபம், அந்த அல்ப கைங்கரியம் தான். அவன் எதிர்ச்சியாக தான் கேட்டான், அவன் ஒன்றும் விஷயம் தெரிஞ்சு இப்போ காணோபா சந்தா இல்லை பாருங்கோ, பாவம் ரொம்ப பிரயத்தனப்பட்டு ஓடினது துரத்தினது எல்லாம் சந்தாஜியும் நாவ்ஜியும் காணோபாவும் புலம்பு 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 புலம்பினதெல்லாம் காணோபா. இப்போ இவளுக்கு தானே பாண்டகன் பண்ணிக்கணும் அப்படின்னா அவளுக்கு துக்கோபாவே போதும். அவளுக்கு வந்து துக்கோபாவா பாண்டவனா அப்படின்னா துக்கோபாவை கொண்டு பாண்டகன். அவள் முதற்கவி ஆழ்வார் மாதிரி துக்கோபா போதும், எங்களுக்கு துக்கோபாவோட இருந்தால் போதும். அவளை அதுக்கு மேலே அவளுக்கு வந்து ஒரு பாண்டரங்கன் மரியாதையெல்லாம் உண்டு, தெய்வம் அபிப்பிராயம்லாம் உண்டு, ஆனால் பிரியம் துக்கோபா அவ்வளோதான். அது இந்த அபங்க விஷயத்தில் பாண்டரங்கன் மேலேயே வாழ்க்கோவான். அது எப்படி அவன் போய் இப்படி தாடலாம்? ஏன்னா ஏற்கனவே காணோபா மம்பாஜி விஷயத்துலாம் பாண்டரங்கன் எப்படி இப்படி பண்ணலாம் அப்படின்போது துக்கோபா கேட்குற, ஓ பாண்டரங்கனே கேள்வி கேட்குற அளவுக்கு நீ பெரிய ஆள் ஆகிட்டியோ அப்படின்ட்டோம். அதனால் ஒரு ஆதங்கம் வருத்தம் இருக்கத்தானே செய்யும். அப்போ அவர் சொன்னோன்னா சரி, துக்கோபாவை தேடிதான் போயிருப்பான்னு சொல்லிட்டு அவளும் அந்த சாது பாபா அவ்வளோதான். பகவான் இல்லை பெரிய வேலை ஒன்றுமே பண்ணதை எல்லாத்தையும் சேர்த்து விட்டாச்சு, இவனை பயமுறுத்தியாச்சு, அவனை தானாக துக்கோபா கிட்ட துரத்தியாச்சு. பாண்டகன் அப்படி தானே பண்ணணும். ஒரு தெய்வத்துக்குன்னு ஒரு தர்மம் இருக்கு இல்லையா? நம்ம திரும்பி நான் சொல்கிறேன், நம்மளால் புரிஞ்சுக்கவே முடியாது. தெய்வ தர்மம்னு ஒன்று உண்டு, மனுஷ தர்மம் சொல்கிறோம் இல்லையா? மனுஷ தர்மம் வேறு, தெய்வ தர்மம் வேறு. இப்போ அப்பா அம்மா ஒரு குழந்தைகளை வந்து கண்டிப்போடு வளர்க்குறா, குழந்தை கோபமாக வரும், ஏன் இப்படி தான் இருக்காள் அந்த அப்பா அம்மா, என்னை ஏன் படிக்க சொல்கிறா, இன்றைக்கி லீவு தானே, நான் அப்புறமா படிப்பேனே எல்லாம் சொல்லும் குழந்தைகள். அம்மாவுக்கு தெரியும் இது விளையாட போயிடுதுன்னா அதுக்கு நேரம் காலம் தெரியாது, டயர்டாகிடும், வந்து படிக்க முடியாது, படிச்சுட்டு போயிடு அப்படின்னு சொல்லுவாள். அதுக்கு கோபமாக வரும், ஆதங்கமாக வரும். இன்னும் தன் விளையாட நேரம் அம்மாவுக்கு பிடிக்கல, தன்னை கஷ்டப்படுத்துகிறா, தன்னை வந்து குடும்பப்படுத்துகிற அப்படின்லாம் தோணும். தோணலைன்னா தான் அதிசி. ஆனால் அது அப்பா அம்மா தர்மம். அது மாதிரி ஒவ்வொரு தர்மம் உண்டு இல்லையா? இது தெய்வ தர்மம். பாண்டரங்கன் அப்படி பண்ணியாச்சு, உடனே அந்த மாவளா புரிஞ்சு கொடுத்து சரி இவன் எப்படியும் தெகு பக்கம்தான் போவோம், கட்டாயம் தரத்தான், நான் பயந்துட்டான். இப்போ அவன் தப்பிக்கணும்னா அவனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது ஒரே ஒருத்தர் தான் உண்டு, துக்கோபாவை தவிர வேறு யார் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டார்கள். அதுவும் அவனை பிடிச்சி கொண்டு போய் சிவாஜி முன்னாடி நிற்க வச்சாச்சுன்னா சௌராங் தான் கை காலை வெட்டி போட்டுருவார். அதனால் அவன் நேரடியான இப்போ துக்கோபா சிவாஜி மகாராஜா கிட்ட போயிட்டு மகாராஜா அந்த மாதிரிலாம் தப்பு பண்ணிட்டு மன்னிச்சுடுங்கன்னா கேட்டோம் தலையே சீவினாலும் சீவிடு வர்றார். அப்பேற்பட்ட சத்ரபதி அவர், அவர் அப்படி வச்சிருக்காரு பாருங்க. அந்த மாவளாவுக்கெல்லாம் எவ்வளவு அழகான ஒரு தேசபக்தி தெய்வ பக்தியோடு கூடிய ஒரு ட்ரைனிங் கொடுத்துருப்பார். நிஜமாவே அதுதான் ஆச்சரியம். அதுதான் நம்ம சனாதன தர்மத்தில் இங்க தேசம் தெய்வம் ரெண்டுமே ஒன்று தான். இது தனித்தனியாலும் நமக்கு தெரியாது. தெய்வத்துக்கு என்ன மரியாதை உண்டோ அதே மரியாதை தேசத்துக்கு உண்டு. அதனால தானே இப்போ சுதந்திர தினம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சிதம்பரம் நடராஜர் கோவிலெல்லாம் கொடியேற்றுவோம் கோபுரத்தினர். ஆச்சு சுதந்திர தினம் இல்லாட்டி குடியரசு தினம் அப்படின்னா பாண்டரங்கன் கோவில்லாம் முழுக்க அப்படியே இந்திய தேசிய கொடி மாதிரியே அலங்காரம் மாலைகள் அவன் போட்டிருக்க ட்ரெஸ் வரைக்கும் அவ்வளோ அழகாக அப்படி பண்ணிடுவான். அது மாதிரி நிறைய இடங்கள் அப்படி நடந்துட்டு இருக்கு. அப்போ அங்கே தேசம் அப்படின்றது அவ்வளோ வசதி. ஸோ இவன் எப்படியும் துக்கோபா கிட்ட தான் போவான்னு சொல்லிட்டு இவர்களும் போகிறான். அவன் நிஜமாகவே அங்கே தான் ஓடிட்டுருக்கான். அவனுக்கு தெரிஞ்சு போயிட்டான். இவர் இவன் வேறு தெளிவாக சொல்கிறான், அவரை தவிர உன்னை காப்பாற்றுறதுக்கு ஆள் இல்லைன்னு அவனும் தெகு பக்கம் ஓடுறான். இவன் ராத்திரி எல்லாம் ஓடுறான், அவர் ராத்திரி எல்லாம் துரத்திட்டு வரா. துக்கோபா ராத்திரி ராம்கிருஷ்ண ஹரி ராம்கிருஷ்ண ஹரின்னு ஜபிச்சுட்டு இருந்தார்.
பொழுது விடிஞ்சது. அவர் பாட்டுக்கு குளிச்சுட்டு தயாராகி கோவிலுக்கு கிளம்புறார். மம்பாஜி காத்துன்னு இருக்கார், துக்கோபாவை வெறுப்பேத்தனும் அப்படின்னு காத்துன்னு இருக்கார். அப்ப ஏற்கனவே இந்த விஷயம் எல்லாம் தான், இந்த ஸ்ரீபாத பண்ணா கூட சந்தாஜி எல்லாம் அடிக்க கூட வந்தான் இல்லையா, அதெல்லாம் கிட்ட அவருக்கு வந்து இவனுக்கு கிட்டலாம் பேசப்படாது, நம்ம துக்கோபா கிட்ட பேசணும். துக்கோபாவை நோகடிச்சா அவருக்கு சந்தோஷம். விடியற காலம் காத்துன்னு இருக்கார், எப்படா பா துக்கோபா வெள்ள வருவார். இன்னொரு பக்கம் இருக்கு ஒரு துக்கோபா தியானம் இருந்தாலு. அப்ப துக்கோபா வெள்ள வந்தன, ஆஹா துக்கோபா என்ன சக்க போடு போடுறான் போல இருக்கு, சாவளோ மாளோ நல்ல பணம் வருதாமே, அந்த அபங்கத்தை வச்சு உங்களுக்கு பொழைச்சிக்க தெரியலேன்னு சொல்லியாச்சு. சாதாரணமா துக்கோபா வந்து இதுக்கெல்லாம் விலை கொடுக்க மாட்டார், ஒன்று சிரிச்சுட்டு போயிடுவார், ரெண்டு பேசாம போயிடுவார், இல்லாட்டி அவரை தான் அவரே தான் குத்தம் சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒன்றும் சரியில்லை துக்கோபா, அப்படியா சரி நாங்கள் மாற்றிக்கிறேன்னு சொல்லிட்டு யார் சொல்கிறா எதுக்கு சொல்கிறா அதெல்லாம் யோசிக்க மாட்டேன். ஆனால் அவசியமாக அந்த வழக்கு கூட்டுற வேலையே அவர் கிடையாது, யாரதோ சரி ரைட்டு எதுக்கு போய் இவர்களிடத்துல போய் பேசி, ஏன்னா ஆவலிக்கே அதானே சொல்கிறார், எல்லாம் பேசி எல்லாம் சக்தியை வீணாக்காத ஆவலி எதுக்கு அப்படின்னா இல்லையா. இப்போ இந்த அபங்கை பற்றி சொன்னோன்னா அவர் கொஞ்சம் கோபம் வருது. எல்லா நிறைய அப்பா அம்மாக்கள்லாம் பார்க்கலாம், தங்களை என்ன சொன்னாலும் விட்டுருவார், என் பிள்ளைய என் பொண்ணைய சொன்ன வாங்கி விட்டுருவேன், ஜா வெட்டி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி அவருடைய குழந்தை இல்லையா அபங்க, அவருடைய ஞான குழந்தை, அவர் உள்ளிருந்து பாண்டரங்கன் சொல்லி எழுதின விஷயம், அதுவும் பெரிய விஷயங்கள், அதான் எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை மாற்றின ஒரு அபங்கம். சில பேர் வீட்டிலாம் நாய் வளர்ப்பாரு, போய் நாயின்னு சொன்ன நாயின் சொல்லாதீங்கன்னு, அதுக்குதான் பேர் வச்சுருவோம், அந்த பேர் சொல்லி தான் சொல்லணும், அது ஒன்றும் பண்ணாது நீங்கள், அது நம்மளோட பாதி ஹைட்டில் இருக்கும், அது ஒன்றும் பண்ணாது வாங்கோ அப்படின்னு, அதை பார்த்தாலே நமக்கு அது வாயை திறந்து குழச்சி பல்லெல்லாம் காட்டினாலே வெள்ளையே நின்று பேசிடலாடி வீட்டுக்கே வர வேண்டான்னு சொன்னால் அவ சொல்லுவா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது ரொம்ப சமத்தா இருக்கும், யாரையும் கிடைச்சது இல்லை, வார வாரம் ஊசி எல்லாம் போடுறோம், அது குழந்தை அப்படின்னு, அது பார்க்குறது 2 அடி 3 அடி இருக்கும், நமக்கு ஊசியில் கையில் பிடிச்சி உட்காந்துட்டு இருப்போம், அவளுக்கு அது அந்த மாதிரி தானே. அப்போ அவாவாளுக்கு அபிப்பிராயம் உள்ள வஸ்துக்கள் மீது ஒரு தனி மரியாதை இருக்கும், அது யாராவது ஏதானு சொன்னால் கோபம் வரும். அப்போ துக்கோபாவுடைய அபங்கத்தை அவர் சொன்னோன்னு, நல்ல வேலை போயிட்டு இருக்க உங்கள் அபங்கம் எல்லாம், நல்ல பணம் கிடைக்கிறதாமே, நீங்களும் அதை கொண்டு பிழைக்கலாமே அப்படின்ற, அவருக்கு எது பிடிக்காது துக்கோபாவுக்கு, அதை சொல்கிறார். ஏன்னா அபங்கிறது பைசாவுக்காக துஷ்பிரயோகம் ஆகிறதும் அவருக்கு பிடிக்கல. இப்போ உடனே துக்கோபா அப்படி இப்படி ஒரு பார்வை பார்த்துட்டு, நீங்கள் என்னோட நிறைய அபங்கு கேட்டிருக்க இல்லையா, அதில் ஒரு அபங்கு உண்டு, அதுவும் நீங்கள் கேட்டிருப்பேளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அபங்கு சொல்கிறார். சொல்லும்போது சொல்கிறார், அதில் ஒரு வாக்கியம் உண்டு, யாராவது இந்த மேலே அன்போடு இருக்கா அப்படின்னா அவர்களுக்காக எங்கள் கோமணத்தை கூட கட்டி கொடுத்துரும், அதாவது அவமானத்தை கூட நாங்கள் சந்திப்போம், அவர்களுக்காக நாங்கள் எதை வேணால் கைட்டி கொடுப்போம், அதே யாராவது சரியில்லை ஏடா குடமாக இருக்கான்னா அவள் தலையில் 4 போடு போடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு அபங்கம் எழுதியிருக்கார் துக்கோபா. அதுவும் உங்களுக்கு தெரியும் இல்லையா அப்படின்னு அந்த ஒரு காம்பீரியமாக துக்கோபா கிட்டே அவர் இதை எதிர்பார்க்கலை. ஆவலி தான் பயப்படும், அதனால ஆவலி இல்லாமல் ஒரு நல்ல வரவன் பார்த்துட்டு இருந்தார் அந்த ஆள். உடனே ஏ ஸ்ரீபாத துக்கோபா கோபம் வராதுன்னு நினைச்சோமேடா வந்துடுத்தேடா நிச்சயமாக பயந்து போயிட்டான். பாவலிதான் கத்துவா, துக்கோபா வந்து அந்த பிரம்மாஸ்திரம் போல ஏவுகணை மாதிரி அந்த பார்வையும் அந்த சொன்ன விதமும் அந்த கத்தலாம் இல்லை துக்கோபா, ஆனால் அந்த காம்பீரியம் ஓடுறார். மம்பாஜி மம்பாஜி ஓடுற அவரோட பக்கத்து வீடு தான் கிட்ட ஓடி போயிட்டார். இப்போ ஸ்ரீபாதை போய் அனுப்பி நீ போய் கோவிலில் போய் பாருங்க நடக்கிறேன். அப்போ கோவிலுக்கு நிறைய பேர் வரா காத்தால துக்கோபா அப்படி வந்தார். அவர் கூட அவர் போல அவருக்கு சுபாவம் ஒன்று அபங்கம் பாட மாட்டேன் எல்லாம் சொன்னாலும் கூட தானாவே
ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி, 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 ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி அப்படின்னு துக்கோபா பாட ஆரம்பிச்சிட்டார். இப்போ நிறைய பேர் நம்ம அவாவா கோவில் கண்டிக்கன்னு பார்த்து வர்றா, அவாவா அவளும் கூட பாடி ஆடி. அப்ப இந்த ஸ்ரீபாத கிட்ட சொல்லி விட்டுருக்கிறோம் பாடி, ஆமா எல்லாம் என்னத்தை பாடி ஆடி உங்களுக்கு அநியாயம். அப்புறம் சந்தாஜி நாலுஜி காணோபா அவள்லாம் கோவிலுக்கு வரா, உங்களுக்கெல்லாம் அப்படி ஒரு நம்பிக்கை, அப்படியே உசுர கையில் பிடிச்சிண்டு இந்த சாலோ மாளங்க வந்து துக்கோபா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுருவான்னு உங்களுக்கு ஒரு ஆசை. எல்லாம் கற்பனை நடக்க போகிறதா என்ன அப்படின்னு அவன் கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். துக்கோபா ஒன்றும் சொல்லலை. சந்தாஜி நாஜி இப்படி பல்ல கடிச்சா அவள்கிட்டையும் துக்கோபாவுக்கு பிடிக்காதுன்னு வாய மூடின்னு இருந்தா. நீதி விஷயம் நாளைக்கு பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, சந்திரபாக தீரே பஜே பாண்டுரங்கா, சந்திரபாக தீரே பஜே பாண்டுரங்கா, நாமதேவஸ்மரணே பஜே பாண்டுரங்கா, நாமதேவஸ்மரணே பஜே பாண்டுரங்கா, ஞானதேவமாவுளி பஜே பாண்டுரங்கா, ஞானதேவமாவுளி பாண்டுரங்கா, இந்திரயாணி தீரே பஜே பாண்டுரங்கா, இந்திரயாணி தீரே பஜே பாண்டுரங்கா, சுகஹ்ருதய சஞ்சாரி பஜே பாண்டுரங்கா, துக்காஹ்ருதய சஞ்சாரி பஜே பாண்டுரங்கா, சத்ரபதி ரூபா பஜே பாண்டுரங்கா, சத்ரபதி ரூபா பஜே பாண்டுரங்கா. ஜெய போலோ பண்டரிநாத் மகாராஜ் கீ ஜெய், ஜெய போலோ சந்த சிரோமணி பக்தராஜ் சந்த் நாம்தேவ் மகாராஜ் கீ ஜெய், ஜெய போலோ கைவல்ய சாம்ராஜ் சக்கரவர்த்தி சந்த் ஞானேஸ்வர் மகாராஜ் மௌலி கீ ஜெய், ஜெய போலோ இந்திரயாணி மாதா கீ ஜெய், ஜெய போலோ மகாவைஷ்ணவ ஜகத்குரு சந்த் துகாராம் மகாராஜ் கீ ஜெய், ஜெய போலோ ஸ்வராஜ்ய சிம்ஹாசனாதிபதி சத்ரபதி சிவாஜி மகாராஜ் ராஜே கீ ஜெய். ராதே கிருஷ்ணா.